மார்கழி மாதத்தின் 10 நாளான இன்று ஆண்டார் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 10 பாடலாக விளங்கும் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ற பாடலை இந்த பதிவிலே நாம் காணலாம். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துளாய்முடி நாராயணன் மூர்த்தி நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரையேளோ ரம்பாவாய். இந்த பாடலிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. நேற்று பார்த்த பாடல் தூமணி மாடத்து என்பது ஒரு வசதி படைத்த ஒரு பெண்ணை எழுப்புவதாகவும், அதற்கு முந்தின நாள் பார்த்த புல்லும் சிலம்பினக்கான் என்பது ஒரு ஏழை பெண்ணை எழுப்புவதாகவும் அமைந்திருந்தது. இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் எந்த மாதிரியான ஒரு தோழியை அடையாளப்படுத்துகிறார் என்றால், மிகவும் நெருக்கமான தோழி, ஆறுயிர் தோழி என்ற வகையிலே ஒரு பெண்ணை அறிமுகம் செய்கிறாள். காரணம், இந்த பாடலிலே அவளை கிண்டல் செய்வதாகவும் திட்டுவதாகவும் அமையப்பெற்ற ஒரு பாடல். ஒருவருக்கு கால் அடிபட்டு இருக்கிறது, அவர் வீட்டிலே இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர்கள் அவர் வீட்டுக்கு வருகிறார்கள். கதவு பூட்டியிருக்கிறது, கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டிவிட்டு ஒரு நிமிடம் தாமதம் செய்து பார்க்கிறார்கள், கதவு திறக்கப்படவில்லை. உள்ளே இருப்பவருக்கு நாம் தட்டுவது கேட்கவில்லையோ என்று இன்னும் சற்று பலமாக தட்டுகிறார்கள். மீண்டும் ஒரு நிமிடம் காத்திருக்கிறார்கள், அப்பொழுதும் அந்த கதவு திறக்கப்படவில்லை. மூன்றாவது முறையாக கொஞ்சம் பலம் கொண்டு தட்டும்போது அந்த கதவானது திறக்கப்படுகிறது, அது உள்ளே தாளிடப்படவில்லை. உள்ளே அந்த கதவுக்கு கொஞ்சம் அருகிலேயே அவருடைய நண்பர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரை காண வந்த அந்த இருவருக்கும் கோபம் வருகிறது. என்ன, இவ்வளவு தூரம் கதவை தட்டுகிறேனே, ஏன் கதவை திறக்கவில்லை? கால்தான் அடிபட்டு இருக்கிறது, வாய் கூடவா மூடி இருக்க வேண்டும்? கதவு திறந்துதான் இருக்கிறது, உள்ளே வா என்று சொல்ல வேண்டியதுதானே என்று திட்டுவார்கள். அதை போலவே இந்த பாடலிலே தன்னுடைய தோழியை திட்டுகிறாள். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இந்த பாவை நோன்பை நோற்று நாம் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய தகுதியை பெறுவோம். அப்படிப்பட்ட தோழியே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாங்கள் இவ்வளவு நேரமாக உன்னை அழைக்கிறோமே, நீ கதவைத்தான் திறக்கவில்லை, வாய்கொண்டு ஏதாவது பேசினால் என்ன என்பது போல இந்த பாடல் அமையும். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. அடுத்ததாக ராமாயணத்துக்கு வருகிறாள். இங்கே கும்பகர்ணனை கொண்டு தோழியை கிண்டல் செய்கிறாள். கும்பகர்ணனை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். கும்பகர்ணன் ராவணனுடைய சகோதரன், மிகவும் நல்லவன். ஆனால் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக எப்படி கர்ணன் துரியோதனிடம் மாட்டிக்கொண்டானோ, அதேபோல இந்த கும்பகர்ணன் ராவணனிடம் மாட்டிக்கொண்டான். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தன் இன்னுயிரையும் தந்தவன் இந்த கும்பகர்ணன். அப்பேற்பட்ட இந்த கும்பகர்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. 6 தூங்குவான், 6 விழித்திருப்பான். 6 அவன் தூங்கும்போது அவன் எதையும் சாப்பிடுவதில்லை, அவனை எழுப்பவும் முடியாது. 6 விழித்திருக்கும்போது அவன் ஒரு நாளும் தூங்குவதில்லை, நன்றாக சாப்பிடுவான். அப்பேற்பட்ட அந்த கும்பகர்ணனை அழித்தவன் ராமன். அந்த ராமன் யாரு? அந்த நாராயணன். நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும். அந்த கும்பகர்ணனே உன்னிடம் தூக்கத்துக்கு வந்து போட்டி போட்டால் அவன் தோற்றுவிடுவான் போலிருக்கிறது. அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து நீ வாங்கிவிட்டாயா என்று கேட்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோம். தன்னிடமிருந்து அந்த தூக்க நோயை உன்னிடம் கொடுத்து விட்டு சென்றானா என்று கேட்கிறாள். ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரையேலோ ரம்பாவாய். சிறப்பு பொருந்திய ஆயர்பாடியிலே உள்ள பெண்ணே, நீ
விரைவில் வந்து கதவை திறந்துவிடு என்பது போல இந்த பாடல் அமைகிறது. ஆக இந்த பாடல் ஒரு சக தோழியை கேலியும் கிண்டலும் செய்வதுமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே கதவைத்தான் திறக்கவில்லை, வாயையாவது திறந்து சொல்லலாம் அல்லவா என்று கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அடுத்த பகுதியிலே கும்பகர்ணனின் தூக்கத்தையும் நீ வாங்கி கொண்டாயா, அவன் உனக்கு அதை பரிசாக கொடுத்தானா, அதனால் உன்னால் எழுந்திருக்க முடியவில்லையா என்று கிண்டல் செய்கிறாள். நன்றி, வணக்கம்.